நாடாளுமன்ற தேர்தல் 2020 வன்னி தேர்தல் மாவட்டம் செல்வம் அடைக்கலநாதன் இலக்கம் 1 வீட்டு சின்னம் வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஒப்பந்தங்களை மூலம் ஸ்ரீலங்காவின் செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிறார் சம்பந்தன். சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என்கிறார் குணசீலன். லடாக் மோதலை அடுத்து எல்லையில் பாதுகாப்பை துரிதப்படுத்தும் இந்தியா. அமெரிக்காவில் கொரோனாவினால் நாளொன்றில் 1600 பேர் உயிரிழப்பு. உமர் அக்மலுக்கு விதிக்கப்பட்ட போட்டித் தடை 1.5 ஆண்டுகளாக குறைப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச ஒப்பந்தங்களை முறையே செயல்பட்டு வருகின்றமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சுவிஸ் தூதுவருடன் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவிற்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் நேற்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பின் பின்னர் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஊடகங்களுக்கு கருத்துரைத்தார். தமிழ் மக்களின் பலத்தை இல்லாமல் செய்வதே ஏனைய மாற்று தமிழ் கட்சிகளின் நோக்கம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். தென்னிலங்கை பேரினவாத சக்திகளின் முகவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ் மக்களின் பலத்தை இல்லாமல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக திருகோணமலையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார். விசேஷமாக ஆயுத போராட்டம் முடிவடைந்த பிறகு ஜனநாயக தீர்ப்பாக ஒவ்வொரு தேர்தலிலேயும் எங்களுடைய மக்கள் அதை திட்ட தெளிவாக சொல்லி வரையறுத்து வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலேயும் அதை குழப்புவதற்காக உங்கள் மத்தியிலே இருந்து குழப்பக்காரர்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தென்னிலங்கை பேரினவாத சக்திகளின் முகவர்கள் தான் அவர்கள் என்று சொல்வதில் இந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. அவர்கள் வந்து இங்கே தேர்தல்களிலே போட்டியிடுவது எங்களுக்கு மாறாக பார்த்து கேட்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் மௌனிக்கப்பட்ட ஆயுத போராட்டம் தோல்வியடைந்ததாக அமையும் என முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தமிழினத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்புடன் வாக்களிக்குமாறு பழையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் அவர் கேட்டுக் கொண்டார்.
உரிமையிலே கைவிட இல்லாதபடியால் இந்த போராட்டம் தோற்கடிக்கப்படவில்லை, உரிமையை மௌனிக்கப்பட்டது மட்டும்தான். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எங்கட மக்கள் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்காமல் வேறு எந்த ஒரு தரப்புக்கு வாக்களிக்காமல் அன்றுதான் இந்த போராட்டம் தோற்கடிக்க போகின்றது. அன்பார்ந்த மக்களே, தயவு செய்து நீங்கள் இந்த ஆழமான உண்மைகளை விளங்கி கொண்டு இந்த இனத்துடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்கின்றது. இந்த பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், போராட்ட காலத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு நீதி கிடைத்தால் மாத்திரமே மீண்டும் இராணுவம் தமிழ் மக்கள் மீது கை வைக்க அஞ்சும் என சுட்டிக்காட்டினார். இந்த மண்ணிலே காணாமலாக்கப்பட்ட 1000 பேருக்கு நீதி வேண்டும், அவர்கள் அதுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். சந்திரகுமார் வெற்றி பெற்றால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை கோருவாரா? அல்லது வந்து தங்களுடைய அமைப்பு செய்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்காக, தங்களுடைய எஜமான்கள் செய்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்கு செயல்படுவாரா என்பதை எங்களுடைய மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடைபெற்ற கொலைகளுக்கு நீதி வேண்டும். அந்த நீதி கிடைத்தால் தான் மீண்டும் ஒரு தடவை இந்த இனவாத ராணுவம் எங்களுடைய மக்கள் மீது கை வைப்பதற்கு அஞ்சும். இதை மனதிலே நீங்கள் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழக்கக்கூடாது. இந்த மண் எங்களவர்களுக்கு மட்டும் சொந்தமான மண் என்று ஒரு அரசியலமைப்பு ஊடாக ஒப்புதல் கொடுப்பதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். இந்த மண் எங்களுக்கு சொந்தமான மண். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. உரிமைகளை இழந்தால் இந்த மண்ணிலே உங்களுடைய எதிர்கால சந்ததி அநாதைகளாகத்தான் அடிமைகளாகத்தான் அழிய வேண்டியிருக்கும். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 2300 தாண்டியுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 482 பேர் மாத்திரமே இதுவரை கொரோனா தொற்றுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு கூறியுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் 1349 கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனைகளின் எண்ணிக்கை 155,540 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய பரிசோதனைகள் மூலம் மற்றொரு கொரோனா தொற்று நோயாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2810 உயர்வடைந்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய ஒருவரே இவ்வாறு தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்ட மேலும் 21 பேர் தொற்றிலிருந்து மீண்ட நிலையில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 2317 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள 19 வைத்தியசாலைகளில் 80 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தனிமைப்படுத்தல் காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த 555 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து இன்று வெளியேறியுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் கூறியுள்ளது. பூவரசங்குளம் மத்திய நிலையத்திலிருந்து 193 பேரும், ஹகொள்ள நிலையத்திலிருந்து 176 பேரும், பெரியகாடு மத்திய நிலையத்திலிருந்து 118 பேரும் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர். இதன் பிரகாரம் இதுவரை 27,794 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து வெளியேறியுள்ளதாக கோவிட் 19 ஒழிப்புக்கான தேசிய மையம் கூறியுள்ளது. தொடர்ந்து 40 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 3102 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதிக்குள்ளான 32 ஸ்ரீலங்கா பிரதிகள் கட்டார் மற்றும் லண்டனில் இருந்து நாடு திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள பேரினவாத கட்சிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயல்படும் தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடாது என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஜி குணசீலன் வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட குணசீலன், தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கே சுயேட்சை குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல கட்சிகள் இறங்கி இருக்கின்றன. அரசு தரப்பில் மொட்டு கட்சி இறங்கி இருக்கிறது, யானை இறங்கி இருக்கிறது, தொலைபேசி இறங்கி இருக்கிறது. அது மட்டும் போதாது என்று சொல்லி இந்த பேரினவாத கட்சிகளுக்கு ஆதரவாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் கூட, ஒட்டு கட்சிகள் கூட அவற்றுடன் இணைந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக, அதனுடைய அரசியல் பலத்தை குறைப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீணை கட்சியினர், மெழுகுதிரி மற்றும் ஏராளமான சுயேட்சை குழுக்கள் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் இவ்வாறு சிதறடிக்கும் பொழுது
பொழுது எங்களுடைய மக்களினுடைய பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைகிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வுக்கான எங்களுடைய பேரம் பேசும் தன்மையை குறைப்பதற்காகவே இவ்வாறு இந்த கட்சிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய அனுபவத்தின் மூலம் நாங்கள் பேரினவாத கட்சிகள் எங்களுக்கு சாதித்தது என்ன என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பேரினவாத கட்சியும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதாகவே இன்னும் சரித்திரத்தில் இல்லை. அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை ஒன்று உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூட எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஆகவே அந்த அடிப்படை பிரச்சனையை கூட ஏற்றுக்கொள்ளாத கட்சி சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமாக இல்லை. ஆகவே இம்முறை தேசிய கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகளுக்கு பின்னால் வாழ்புடிக்கின்ற தமிழ் கட்சிகள் அல்லது ஏனைய சுயேட்சை குழுக்கள் தொடர்பாக மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலிலே அவர்கள் அந்த கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது முஸ்லிம் தலைமைகளுக்கிடையில் காணப்பட்ட ஒற்றுமை தேர்தல் காலங்களிலும் நீடிக்குமாயின் முஸ்லிம் மக்களின் அரசியல் பலம் கேள்விக்குட்படுத்தப்படாமல் இருக்கும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் தராசு சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சனம் செய்தாலும் மாவட்ட மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பாராளுமன்றத்தில் அபூர்வத்திலும் அபூர்வமான விஷயம் ஒன்று நடந்தது. 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை கூட்டாக ராஜினாமா செய்தோம். அந்த கூட்டு ராஜினாமா என்பது ஒரு பெரிய ஆறுதலை சமூகத்துக்கு தந்த ஒரு விஷயமாக அன்று பார்க்கப்படும். அதற்கு முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தலைமை தாங்கி அதை செய்வித்தார் என்று ஒரு தனியான ஒரு கௌரவமும் கண்ணியமும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைக்கும் இருந்தது. அதே ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் தேர்தல் காலத்தில் புத்தளத்தில் இல்லாமல் மற்ற இடங்களிலும் இருந்திருந்தால் இந்த சமூகத்தினுடைய அரசியல் பலம் கேள்விக்குட்படுத்தப்படாமல் மிக சிறப்பான பலமான இடத்தில் இருந்திருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இன்று புத்தளம் மாவட்டத்தில் நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் அஜீரணமான விஷயம். அதைத்தான் இங்கு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த மாற்று அரசாங்கத்துக்கான பாரிய கூட்டணி, இந்த கூட்டணியின் தலைமை எங்களுடைய இந்த நடவடிக்கையை ஒரு விமர்சன போக்கில் பேசியிருந்தால் அதை பற்றி நாங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். கிழக்கு மாகாண முஸ்லிம் இளைஞர்கள் தமது உயிர்களை தியாகம் செய்து 2001 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீமை வெற்றியடைய வைத்ததாக தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ALM அதாவுல்லா தெரிவித்தார். கல்முனை மக்களுக்காகவே தாம் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியுள்ளதாக தெரிவிக்கும் அதாவுல்லா, ஏனைய முஸ்லிம் தலைவர்கள் கல்முனை நகரை பாதுகாக்கப் போவதாக கூறுவது வேடிக்கையான விடயம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை நகரில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அவர், மக்கள் தம்மை பிழையாக வழிநடத்தியவர்கள் தொடர்பில் நன்கு அறிந்து வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹக்கீம் அவர்கள் தலைவர் அஸ்ரம் அவர்கள் மரணித்த அந்த 2000 தேர்தலிலே கிழக்கு மாகாணத்தின் பல இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்துதான் இந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு கொண்டு எடுத்துக்கு போண்டு கொடுத்தாங்களே தவிர வெல்லல்ல, போட்டி பாத்தின சோழி மிரட்டின. இப்ப புரியுதா? நாங்க சொல்லல, ஏமாற்றி நடத்தினார்கள். சரி, தப்பி தவறி நம்மள ஹரிஸ் பைசல் காசுக்கு நாம் கொடுத்தா இவங்க கல்முனை பாதுகாக்கிறாங்களா? எந்த ஊர்ல மக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காமா? தேசிய காங்கிரசின் வேட்பாளராக ஒருவரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். ஒன்றுக்குமாக இல்ல, கல்முனை மக்களுக்கு முறையான தலைமை கொடுப்பதற்கு. பிரிந்த நாங்கள் பிரிந்த பண்ணை ஒன்று சேர்ந்தோம். எமது பண்ணையை பிழையான வழிகளில் மேய்த்த இந்த இவர்களை நமது மக்கள் இனம் கண்டு விரட்டி விட்டார்கள். அவர்களுடைய ஏஜென்ட்களையும் இன்று வருத்தொதுக்கிய நிலையில் என்னை நன்றாக உரசி பார்த்த இந்த மனம் வீசுகின்ற மருதமுனை மக்கள் என்னோடு வந்துவிட்டீர்கள், ஊராக ஒன்றுபடுங்கள். தமக்கு ஏற்பட்டுள்ள வங்குரோத்து நிலைமையை ஜீரணிக்க முடியாதவர்களின் இழிவானதும் கொலைத்தனமானதுமான தாக்குதல்களால் தமது எழுச்சியை அடக்கிவிட முடியாது என பொதுஜன பெரமுன கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள காதர் மஸ்தான், அரசியல்வாதியொருவரின் எடுபிடிகளான காடையர்கள் குழுவொன்று தமக்கு ஆதரவான அப்பாவி மக்கள் மீது விலேச்சித்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா செட்டிக்குளம் மெனிக்ஃபார்ம் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு சாலம்பிக்குளம் பகுதியில் ஒருவரை சந்திப்பதற்காக பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் KK மஸ்தான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர்.
இதன்போது அங்கு சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வேட்பாளருமான ரிஷாட் பதியுதீனின் ஆதரவாளர்கள் மற்றும் கே கே மஸ்தானின் ஆதரவாளர்கள் ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை கைகலப்பாக மாறியது. இதன்போது ஐவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள காதர் மஸ்தான், இந்த தாக்குதல் சம்பவத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதோடு வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தினால் பல வாகனங்கள் சேதமுற்ற அதேவேளை பல அப்பாவி மக்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மஸ்தான் குறிப்பிட்டார். இந்த செயற்பாட்டின் மூலம் அவர்கள் எதனை சாதிக்க நினைக்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள காதர் மஸ்தான், தாம் சுகபோகமாக வாழ்வதற்காக அப்பாவிகளை தாக்குவது மனித நேயமற்றதும் கொடூரமானதுமான செயற்பாடு என விசனம் வெளியிட்டுள்ளார். கடந்த காலங்களிலும் இவ்வாறே மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் பாசிசம் வன்னியில் தாண்டவமடையதாகவும் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கே கே மஸ்தான் சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்க முனையும் காடைத்தனங்களால் தமது பயணம் இன்னும் வீரியத்துடன் வேகமெடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கே கே மஸ்தான் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒரு கட்சியிலும் பிரதமர் உட்பட அமைச்சரவை மற்றொரு கட்சியிலும் இருந்தமையே கடந்த 5 வருட காலத்தில் நாட்டிற்கு எந்த நன்மையும் ஏற்படாமைக்கான காரணம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிக்கு ஆட்சியை வழங்குவது மூலமே நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என நீர்கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்த கடந்த 5 வருட காலத்தில் நாட்டுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. ஜனாதிபதி ஒரு கட்சியிலும் பிரதமர் உட்பட அமைச்சரவை மற்றொரு கட்சியிலும் இருந்தமையே இதற்கு காரணமாகும். ஜனாதிபதி கூறுவதை பிரதமர் செய்யவில்லை, பிரதமர் கூறுவதை ஜனாதிபதி செய்யவில்லை. இதனால் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர். கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் 65 லட்சம் பேர் வாக்களித்து ஜனாதிபதியை தெரிவு செய்தீர்கள். அந்த ஜனாதிபதி பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி இந்த தேர்தலில் நிற்கின்றது. அதற்கு வாக்களித்து ஆட்சியை வழங்குவதன் மூலமாகவே நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். எனவே கோட்டாபய ராஜபக்ச பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுஜன பெரமுனவுக்கு சகலரும் வாக்களிக்க வேண்டும். கடந்த கால அரசாங்கம் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித கவனமும் செலுத்தாமையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தமைக்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு செங்கலடி பதுளை வீதியை அண்டியுள்ள கருப்பு பாலம் முந்தானையாற்றில் ஆற்றுமணல் அள்ளிச் சென்ற ஒருவரை முதலை காவி சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு கருப்பு பாலம் முந்தானை ஆற்றில் இன்று காலை கொடுவாமடு கிராமத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய கதிர்காம தம்பி மயில்வாகனம் என்ற நபர் ஆற்று மணல் அள்ளச் சென்றுள்ளார். இவர் வழமை போன்று மாட்டு வண்டியில் மணல் அள்ளிக் கொண்டிருக்கும் போது முதலை கவ்வியுள்ளது. இதன்போது அவர் கூச்சலிட்ட போதிலும் அருகில் எவரும் இருக்கவில்லை என்றும் தூரத்திலிருந்து ஆட்கள் உதவிக்கு வருவதற்குள் முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் மணல் ஏற்றுவதற்காக கொண்டு சென்ற எருதுகளும் வண்டியும் ஆற்று மருங்கில் காணப்பட்ட நிலையில் உறவினர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் கரடியனாறு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கருப்பு பாலம் ஆற்றில் முதலைகள் நடமாடுகின்ற போதிலும் அங்கு ஆற்று மணல் அள்ளுபவர்களை முதலைகள் தாக்குவதில்லை என்று மாட்டு வண்டியில் மணல் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மணல் அள்ளும் மாட்டு வண்டியில்காரர் ஒருவரை முதலை கவ்விச் சென்றது இதுவே முதல் தடவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட ஒரு தொகுதி வெடிபொருட்கள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அளிக்கப்பட்டுள்ளன. இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளில் ஒன்றான ஆனந்தபுரத்தில் வைத்து சிறப்பு அதிரடி படையினரால் இந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பச்சைப்புல்மோட்டை பகுதியில் கடந்த 26ஆம் தேதி தனியார் ஒருவர் தனது காணியை துப்புரவு செய்துள்ளார். இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளால் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகுதி வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனையடுத்து தடைய பொருள் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அகற்றும் பணிகளை சிறப்பு அதிரடி படையினர் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது நிலத்திற்குள் பாதுகாப்பாக பொதி செய்யப்பட்டு காணப்பட்ட 10 கிலோ நிறையுடைய கிளைமோர் குண்டு ஒன்றும் 109 மிதிவெடிகள் 1.5 கிலோகிராம் வெடிமருந்து உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அனைத்தும் சிறப்பு அதிரடி படையினரால் அளிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். லடாக் எல்லை மோதலை தொடர்ந்து சீனாவுக்கு எதிராக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்தியா துரிதமாக எடுத்து வருகின்றது. இந்நிலையில் இந்திய பெருங்கடலில் கப்பற்படையை அதிகரிக்க இந்தியா முடிவு செய்துள்ளதுடன் போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் குவித்துள்ளது.
அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை புதிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன் பிரகாரம் நாளொன்றில் 1600 பேர் வரை உயிரிழந்ததாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்காவின் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் கொரோனா தொற்று புதிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன் பிரகாரம் கலிபோர்னியா, ஆர்கன்சன்சஸ், புளோரிடா, மொன்டானா, ஆரேகான் மற்றும் டெக்சாஸ் மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. அத்துடன் 400,000 தொற்று பதிவான மாநிலமாக கலிபோர்னியா மற்றும் நியூயார்க்குடன் டெக்சாஸும் இணைந்துள்ளது. அமெரிக்காவின் வெர்மவுண்ட் மாநிலம் மாத்திரமே கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் வைரஸ் தொற்றை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் விமர்சனங்களை எதிர்நோக்கியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அநேகமான மாநிலங்கள் வைரஸ் தொற்று அற்ற மாநிலங்களாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இதுவரை 43,52,000 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதுடன் 149,000 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 88,500 பேரும், பிரித்தானியாவில் 45,900 பேரும், மெக்சிகோவில் 44,800 பேரும், இத்தாலியில் 35,100 பேரும், இந்தியாவில் 34,100 பேரும் இதுவரை கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று நோயாளர்களின் துரித அதிகரிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளர்களை அனுமதிக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் என ஹாங்காங் தலைவர் ஹரிலாம் எச்சரித்துள்ளார். ஹாங்காங் நகரில் கொரோனா தொற்று அதிகளவில் பரவியுள்ளதால் மக்களை வீடுகளில் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவிட் 19 தொற்று தொடர்பில் ஆரம்பத்தில் ஹாங்காங் சிறப்பாக செயற்பட்ட போதிலும் தற்போது நாளாந்தம் 100 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர் உமர் அக்மலுக்கு விதிக்கப்பட்ட போட்டித் தடை 1.5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை போட்டிகளில் விளையாட உமர் அக்மலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் 20-20 தொடருக்கு முன்னதாக ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுவோர் அணுகியமை தொடர்பில் அறிவிக்க தவறியமைக்காக உமர் அக்மலுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் 3 ஆண்டுகள் போட்டிகளில் விளையாட கடந்த ஏப்ரல் மாதம் தடை விதித்திருந்தது. இதற்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்திருந்த நிலையில் அதனை விசாரித்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த தடையை 1.5 ஆண்டுகளாக குறைத்துள்ளார். இதன் பிரகாரம் 2020 பிப்ரவரி மாதம் முதல் 2021 ஆகஸ்ட் வரை உமர் அக்மலுக்கு போட்டிகளில் விளையாட தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2017 முகமது இர்பானுக்கு 6 மாதங்களும், முகமது நவாசிற்கு 2 மாதங்களும் என்ற குறைந்தபட்ச தடை விதிக்கப்பட்டதன் அடிப்படையில் உமர் அக்மல் தமக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக இந்த மேன்முறையீட்டை செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட உமர் அக்மல் தனது தரப்பு நியாயங்களை செவிசாய்த்த நீதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் தற்போது விதிக்கப்பட்ட தடையை மேலும் குறைக்குமாறும் கோரி மேன்முறையீடு செய்ய உள்ளதாக உமர் அக்மல் தெரிவித்துள்ளார். தற்போது தடை காலத்தை குறைத்து வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு குறித்தும் திருப்தி கொள்ளவில்லை எனவும் அதனை மேலும் குறைப்பது தொடர்பில் சட்டத்தரணிகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாகவும் உமர் அக்மல் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஒப்பந்தங்களை மூலம் ஸ்ரீலங்காவின் செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிறார் சம்பந்தன். சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடாது என்கிறார் குணசீலன். லடாக் மோதலை அடுத்து எல்லையில் பாதுகாப்பை துரிதப்படுத்தும் இந்தியா. அமெரிக்காவில் கொரோனாவினால் நாளொன்றில் 1600 பேர் உயிரிழப்பு. உமர் அக்மலுக்கு விதிக்கப்பட்ட போட்டித் தடை 1.5 ஆண்டுகளாக குறைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நிற செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.